வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப ஹாப்பி நெக்ஸ்ட் வீடியோல உங்களை பாக்குறதுல. அச்சு இல்லை, அச்சு வந்து ஊருக்கு போயாச்சு. இது ஒரு வீக் டேஸ் விலாக். ஸோ அவர் இல்லை, ஆஃபீஸ் போயிருக்காரு, லஞ்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கு, என்னாச்சு அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நான் நார்மலாக தான் இருக்கேன், விதவுட் மேக்கப், விதவுட் ஃபில்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஓகேவா? எப்பவுமே வந்து மயிடும் கண்கள் வந்து, மை இல்லாமல் இருந்தால் முகம் வந்து டல்லாக தான் தெரியும். எக்ஸப்ட் மை, அது வந்து அது அப்படிதான் இருக்கும். மற்றபடி நான் ஆல் ரைட்டாக இருக்கேன், ஓகேவா இருக்கேன். தூக்கம் இல்லாமை, டல் ஃபேஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எப்பவும் போல் நார்மல் ஒரு ஃபேஸோட, நார்மல் ஸ்ட்ரென்த்தோட, எனர்ஜியோட தான் இருக்கேன், சரிங்களா? ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, நம்ம கண்ணுக்கு மை வைக்காமல் நார்மலாக போய் நிற்கும் போது என்னாச்சு காதிரின்னு உங்கள் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்வாங்க. ஸோ அதுக்கான ஒரு விளக்கம் தான் இது. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இன்னைக்கு காலையிலேயே கிரைண்டர் வேலைலாம் முடிஞ்சிருச்சு, எடுத்து வச்சிட்டேன். ஒரு 5 டேஸ்க்கு தேவையான மாவையும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. காலையில் தேவையான வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டேன், ரைஸ் மட்டும் வச்சிருக்கேன். அதோட பெரிய வேலை வந்து எனக்கு இந்த ஃப்ரீசர், ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணி கிளியர் பண்ணி எடுத்து வச்சேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சது, அவ்வளோதான். இனிமே வந்து கம்ப்ளீட்டாக வீடு வந்து க்ளீனாகவே தான் இருக்கும், ஏன்னா அச்சுக்குட்டி இல்லை. நான்வெஜ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து சிக்கன் வந்து சமைக்கணும். காடை முட்டையும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ரெடி ஆகிட்டுருக்கு. நேத்துலேருந்து மோகன் சார் படமா பார்த்துட்டு இருக்கேன். இல்லம்மா, வந்தாச்சு. வந்துட்டேன். சரி, லஞ்ச் என்னாச்சு? லஞ்ச் ஆல்மோஸ்ட் டன் செல்லம்மா. இந்த கேமராவை நீ பிடிச்சா நான் கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் செல்லம்மா. ஓகே, ஓகேவா? லஞ்ச் இந்ததியா? ஆமா. சொல்லுமா, என்ன லஞ்ச்? ஆனா உள்ள லிஃப்ட் விட்டு வரும்போதே கமகமன்னு ஒரு ஸ்மெல் வந்தது. செல்லம்மா, 3rd ஃப்ளோர்லயே வந்துரும். கரெக்ட்டா? ஆமா, கரெக்ட். நான் ஊதுபத்தி ஏத்தாலும் 3rd ஃப்ளோர்ல வரும், அது வரைக்கும் வரும், ஓகேவா? இங்க பார் செல்லம்மா, ரைஸ் வெச்சிட்டேன். சூப்பர், ஓகேவா? பிரியாணி பண்றேன்னு சொன்னேன், ஆனா ரைஸ் வெச்சிட்டேன். அதுக்கு அப்புறம் வந்து இங்க பார் செல்லம்மா, கறி குழம்பு வச்சேனா? ஓ, சிக்கன் கறி குழம்பா? கேல, கறி குழம்பு வச்சிட்டு அதுக்குள்ள இருந்த பீஸ் எல்லாம் எடுத்துட்டேன். எடுத்து இங்க பார், அது வந்து கொஞ்சமா பெப்பர் salt போட்டு சுக்கா பண்ணி வச்சிட்டேன். ஆக்கும் போதே கண்ணு ஊறுதுப்பா, சி நாக்கு ஊறுதுப்பா, பசியில வாய் ஒளருதுல. என்னால என் நெயில் எக்ஸ்டென்ஷன் வச்சு 5 காடை முட்டைதான் வேக வைத்து உரிக்க முடிஞ்சது. சோ ஸ்வீட். இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ ஓபன் பண்ணிருப்பேன்றது எனக்கு தெரிஞ்சது. பெப்பர் salt போட்டுட்டேன். இப்போ வந்து as usual உன்ன மாதிரி தான் உன் பையன், இல்ல உன் பையன் மாதிரி தான் நீ, என்ன சொல்லுவாங்க செல்லம்மா? என்ன புள்ளதா புள்ள? சரி, ஓகே, அஸ்வினும் நீயும் ஒண்ணு செல்லம்மா. முட்டை உடைச்சி வாங்கிட்டு. ஐயோ, முட்டை உடைச்சி போச்சா? காடை முட்டையிலயும் ஒண்ணு உடைஞ்சிருச்சு. காடை முட்டை உடைஞ்சிருச்சா? நார்மல் முட்டையிலயும் ஒண்ணு உடைஞ்சிருச்சு, ஓகேவா? சோ இந்த உடைஞ்ச முட்டைய நான் என்ன பண்ண போறேன்னா, ஐயோ, குழம்புல போடலாமா? போடலாம் செல்லம்மா, சூப்பரா இருக்கும். இன்னும் மட்டன் குழம்புல போட்டோம்னா யம்மியா இருக்கும். ஜென்ரலா வந்து அவிச்சு போடுவாங்க, அப்படி போட வேணாமா? இது உடைஞ்சிருச்சு இல்ல? ஓஹோ, அவ்வளவுதான், ஓகேவா? உடைச்சி ஊத்திட்டேனா இந்த சிக்கன் குழம்புல ஒரு 2 மினிட்ஸ் சிக்கன் ரெடி ஆயிடும். சிக்கன் குழம்புல சிக்கனும் வரும், ஒரு இந்த முட்டை நம்ம வீட்ல எல்லாம் பாட்டி பண்ணுவாங்கல்ல, ஆமா, முட்டை குழம்பு. சோ அதுவும் வந்து வந்துருது. மட்டன் குழம்புல பண்ணா சம சூப்பரா இருக்கும். அப்போ ஒரு புளி புளி தான் அஸ்வின் இருந்தா என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான்? ஆபீஸ் போறதுக்கு போட்டு தட்டி போட்டு போயிடுச்சு. சரி, ஆல்மோஸ்ட் டன். ரசமே வேணாம், குழம்பே போதும் எனக்கு. சிலமா ரொம்ப நாள் ஆச்சுல்ல மத்தியானம் வந்து சாப்பிட்டு. உங்களுக்கே தெரியும், அவங்க ஊர்ல இல்ல, எதையோ வச்சு சமைச்சு வச்சு நானும் சாப்பிட்டு வெளியில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருந்தேன். பட் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து வீட்டுல வந்து சாப்பிட்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நானும் வந்து ஊர் பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, வரணும், கொஞ்சம் டைட் ஒர்க்ன்றதால வர முடியல. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஊரில் வந்து நிறைய பேர் மீட் பண்ணணும் வேறு சொல்லிட்டு இருந்தீங்க. லாஸ்ட்டு ஒரு பொங்கல் ஃபங்க்ஷனில் வந்து
நிறைய பேர் மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஆஃபீஸ் கால் வருது, பேசிட்டு வரேன். பேசியாச்சா? அதான் ஆஃபீஸ் கால். அது நம் கடமையை அழைக்கும் போது அதை வந்து விட்டுறக்கூடாது. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆ, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, லாஸ்ட் நம்ம பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கும் போது உண்மையாகவே ரொம்ப ஹாப்பிங்க. நிறைய பேர் மீட் பண்ணோம், எங்களை பார்க்கறதுக்கோசமே வந்து நிறைய பேர் வந்ததாக சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுலேயே வந்து ஒரு ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காலேருந்து இந்த ப்ரோக்ராம் கோசமே வந்து ரெண்டு ஃபேமிலி விசா டிக்கெட் போட்டு வந்திருந்தாங்க எங்களை பார்க்கறதுக்கு. ரொம்ப ஹாப்பி, அவங்களாம் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி இந்தியாவிலேருந்தும் நம்ம ஊர்லேருந்தும் நிறைய பேர் வந்திருந்தாங்க பார்க்கறதுக்கு. என்ன அப்படின்னா, அவங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அவங்க எல்லாமே சொல்கிறது, உங்களை இத்தனை வருஷமாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் நேரில் பார்க்க முடியல, உங்களை பார்க்க முடிய சான்ஸ் கிடச்சிது, அது மாதிரிலாம் சொன்னாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நிறைய பேர் நம்ம ஊரில் இருக்கிறாங்க, எஸ்பெஷலி சென்னையில் இருக்கிறாங்களா, நிறைய கமெண்ட்ஸ் வருது, நான் இங்கே தான் அங்கே இருக்கேன், உங்களை பார்க்க முடியல, அங்கே தான் இருக்கேன், பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 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 லாங் வெக்கேஷன் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஒரு மீட்டப்பே நம்ம போடுவோமே சென்னையில், சும்மா ஒரு கிராண்டாக மீட்டப் போட்டு ஒரு ஒரு இருக்கும் ஒரு ட்ரைவ் பண்ணிட்டு இந்தந்த ஸ்பாட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவோம், அங்கே இருக்கிறவங்களாம் வருவாங்க பார்ப்பாங்க. அது ஒரு 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 காலகட்டத்தில் அது மாதிரி பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து லாங் லீவ் கிடைக்கல, இவங்க மட்டும் தான் தனியாக போகிறாங்க, ஆனால் ட்ராவல் பண்ண முடியல. இந்த டைம் வந்து எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா, அது லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி, லாஸ்ட் டைம் இல்லை, ஒரு ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி பண்ண மாதிரியே ஒரு ஒரு டிரைவ் ஒன்று போட்டுருவோம், சவுத் இந்தியா டிரைவ் சொல்லிட்டு போயிட்டு எந்தெந்த ஊருக்கு போகிறோம் அந்தந்த ஊரில் உங்கள் மக்கள்லாம் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, இப்போ செல்லமா இங்கே வேற ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவில் உங்களை பார்த்ததுக்கு. அச்சுக்குட்டி இல்லைன்றதுனால வந்து செல்ஃபி மோடில் தான் எடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. கேமராவை செட் பண்ணிவிட்டு நாங்கள் பேச ஆரம்பிச்சு வச்சுக்கலாம், உங்களுக்கு ஆடியோ வந்து டெலிவரி ஆகாது. ஸோ அதனால் வந்து அச்சுக்குட்டி எங்களால் முடிஞ்ச குட்டி குட்டி விளாகை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம், சரிங்களா? நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமாக வந்து உங்களெல்லாம் வந்து நேரில் பார்க்கறதுக்கு நாங்கள் கிளம்பி வரோம். இவரோட சென்னைக்கு வரணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. சென்னைக்கு வரணும், இவரோட வரணும், அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாவது வந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா தனியாகவே வரேன், தனியாகவே போகிறாது, எனக்கு பிடிக்கவே இல்லை. அந்த வீட்டில் இவரோட சென்னையில் லியோ குட்டியோட அச்சுக்குட்டியோட எனக்கு வந்து ஒரு 10 டேஸ் இருக்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. அதுவும் வந்து விரைவில் பிப்ரவரி மாதம் ஏகப்பட்ட கல்யாணங்க பத்திரிக்கை வந்து குவியுது. போறோமா என்ன ஒண்ணுமே தெரியல, நோ ஐடியா. சரி பாப்போம், சரிங்களா? See you, bye bye, டாடா. ஓகேங்க, அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்களின் நான் சரவணன். பை பை.